திண்டுக்கல்லில் தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட் சட்டவிரோதமாக விற்பனை செய்த திமுக கவுன்சிலர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒருவரை கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாகியுள்ள திமுக கவுன்சிலர் உட்பட இருவரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு அலுவலகம் பின்புறம் உள்ள இரும்பு கடையில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்வதை கண்டறிந்த விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 3500 ரூபாய் மதிப்புடைய லாட்டரி டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்து கடையில் இருந்த அசோக் ஜானை கைது செய்தனர். மேலும் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த முக்கிய நபரான திமுக கவுன்சிலர் மார்த்தாண்டன், அவரது நண்பர் முருகசங்கர் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாகி உள்ளவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.